குரங்கு சிந்துபாத்தை பிடித்து தள்ளியது. விலகி இருக்க சொல்கிறாயா? சரி, என்ன செய்ய போகிறது? பொறுத்து பார்ப்போம். ஒன்றும் புரியவில்லையே. தொடரும். குரங்குக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை. இது என்ன? வரி விளம்பரங்கள். அடகு நகைகளை மீட்டு ஷாப் விலை சவரன் ரூபாய் 1250க்கு விற்க. இது என்ன? மனநிலை சரியில்லாத ஒரு பணக்கார அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு ஆள் தேவை. உயரம், வயது, படிப்பு அக்கறை இல்லை, பரவாயில்லை. ஆனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் வேண்டும். நமக்கு லாய்க்கப்படாது. மாதம் 1000 ரூபாய் வரை சம்பளம் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி: குமாரி உமா, 7 கிருஷ்ணசாமி தெரு, அண்ணா நகர், சென்னை 102. விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தீங்களா? உட்காருங்க, நான் போய் சின்னம்மா கூட்டிட்டு வரேன். ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப ஆபத்தான வேலை. மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும், எங்க சொத்துக்கும், வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். கரும்பு தின்ன கூலியா? என்னங்க இது? உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்போம். உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா இதுல ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 9 மெழுகுத்தியும் வெட்டிட்டா எனக்கு வேலை கிடையாதா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நான் கூர்க்கா மாதிரி. 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டேன்னா வெளியில எடுத்த கத்திரிக்கோலை வீணாக்காம உன் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வெட்டி உன் ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிட்டு உன்னை வெளியில தள்ளிடுவேன். ரெடி ஸ்டார்ட். உங்க பேர் என்ன? ஜெயராம. என்னங்க இது? உங்க பேர் அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதுக்காக பிறந்த உடனே வச்ச பேரை இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திக்க முடியுமா? எதிர்த்து பேசுனே எனக்கு பிடிக்காது. டேய் பொடியா, 1973 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. 1980 பாரதியார் பிறந்தார். சரிங்க. அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு? ஒரு 48 இருக்கும். சரியா சொல்லிட்டேன். எப்படி எப்படி எப்படி? ரொம்ப சுலபங்க. எங்க ஊர்ல ஒரு அரைப்பைத்தியம் இருக்கு, அதுக்கு வயசு 24. அரைப்பைத்தியத்துக்கே 24னா உங்களுக்கு 48. நல்ல பதில், நல்ல பதில். என்னங்க இது? சரியா சொன்னதுக்கு வெட்டுறீங்க. ஆசையில வெட்டிட்டேன். இப்படி ஒரு ஆசையா? எனக்கு எப்படி ஆசை வரும்? இது என்ன? 100 ரூபாய். என்னங்க இது? உங்க 100 ரூபாய்னு சொல்லிருக்கணும். 100 ரூபாய். நோட்டு கீழே போடுங்க. அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு. இந்த வீட்டுல போட்டது போட்ட இடத்துல இருக்கணும். நீ
என்ன கலட்டு? ஏய் ஹாய், வெட்டுறதுக்கு மெழுகு வத்தி இல்ல பனியன கலட்டு. இப்போ உன் பலத்தை பாக்கணும். டிவில பாத்தனே ஏசியாட்டிக்கு 28ல சிங் சாங் சுங் தூக்குனானே, அது மாதிரி அதை தூக்கு தூக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சர்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை மூணு சீட்டு மானசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி, இப்படி ஏழு பேரையும் கிழமைக்கு ஒருத்தரா வரிசையா நிக்க வச்சு, வாழத்தண்டு சீவிர மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யனா, இத தூக்குறதா எனக்கு பெரிய கஷ்டம். புல்ல அரிக்குதுப்பா, பாத்தியா முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது. யார் அந்த அருணாச்சல வாத்தியார்? அழுவுற சமாதி அடைஞ்சிட்டார். அவரு செத்த உடனே உலகத்துல இருக்கிற ரவுடி கூட்டம் எல்லாம் அழுதுச்சு. சுடுகாட்டுல வச்ச மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டான். மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான். அவரு செத்த போது எத்தனை சில மாட்டோம் கரகாட்டம் தார தப்பட்ட ஓலோ பாரி. அவருக்கு உலகத்துல 5 சிஷியம் தான். முதல் சிஷியம் மெக்சிகோல இருக்கான், 2வது சிஷியம் இங்கிலாந்துல இருக்கான், 3வது சிஷியம் மூணுக்கு போனான் திரும்பி வரல, 4வது சிஷியம் பரோடால இருக்கான், தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷியம் தான். உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ் ஜெயராம், யூ ஆர் அப்பாயிண்டட். உங்களை வேலைக்கு வச்சாச்சு, மாசம் 1000 ரூபாய் சம்பளம். சட்டை மாட்டிக்கீங்க. அண்ணன் போட்டு சட்டைய மாட்டு. ஆராய்ச்சி மணி அடிக்குது. அஞ்சல யாருன்னு போய் பாத்துட்டு வா. பார் பார் பட்டணம் பார். அம்மா என்ன ஆச்சரியம், இப்ப இவர் சொன்னாரே அருணாசல வாத்தியார், அவரோட 4வது சிஷ்யம் வந்திருக்காருமா. அவர் வர சொல்லு. குருவே 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 குருவே, நீ எங்கிட்ட விட்ட புருடாவ நான் இவங்க கிட்ட விட்டுட்டேன். நான் தான் அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன் சொல்லிட்டேன். கண்டுக்காத, ஏன்னா ரெண்டு பேரும் டூப்புன்னு தெரிஞ்சு போயிடும், ரெண்டு பேருக்கும் வேலை கிடைக்காது. சிஷியா குருவே, சிஷியா குருவே, பாக்கெட்ல கை விடாதரா. சிஷியா குருவே, சிஷியா சமாதிக்குள்ள போறேன், அவங்க என்ன எரிக்கட்டும்.
நான் வெட்டினேன் அவர் தப்பிச்சுக்கிட்டாருங்க. அடுத்த வருஷம் பாக்குறேன் ஹைதராபாத்ல 7 வயசு பையன்கனக்கா சிலம்பாட்டம் ஆடுறாருங்க. நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லவில்லையே குருவே. சொல்ல வேண்டிய நிர்பந்தமே இப்பதானடா ஏற்பட்டது சிஷ்யா. அதுவும் இல்லாம குருநாதருக்கு உன் மேல நம்பிக்கையே கிடையாது. அடிக்கடி என்ன தனியா கூப்பிட்டு சொல்லுவாரு, என்னோட 5வது சிஷ்யம் ஒரு பொறுக்கி பொன்னத்தான் பேமானி கஸ்மாலம் சோதா. என்ன ஆச்சரியம் குருவே, என்கிட்டயும் உன்னை பத்தி குருநாதர் இதே மாதிரிதான் சொன்னாரு. உங்க குருநாதருக்கு சிஷ்யன்களை மதிக்கவே தெரியல. எனக்கு உங்க ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு. உங்க ரெண்டு பேருமே வேலைக்கு சேர்த்துக்கிறோம். இவனுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் கிடையாதா? ஏய் பைத்தியம் பைத்தியம், 5வது சிஷ்யன் நீயே ஜெயிச்சிட்ட, 4வது சிஷ்யன் ஜெயிக்க மாட்டாரா? எஸ்கே அஞ்சல என்னம்மா இவங்களுக்கு அவுட் ஆசை கூட. சரிம்மா வாங்க. அஞ்சல உனக்கு என்ன வயசு? நீங்க வரலையா? பரவாயில்ல பரவாயில்ல.